ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அஜித் கிரியேஷன் சேனல். பேட்மேன் த கில்லிங் ஜோக், இந்த காமிக்கோட ஒரு மூணு இஷ்யூவை நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபோர்த் இஷ்யூ மட்டும் தான் பாக்கி இருந்தது. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஷ்யூவை போட்டதுக்கப்புறம் நான் அந்த நாலு இஷ்யூ சேர்த்து ஒட்டுக்க ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கிற நாலு இஷ்யூ மறக்காமல் பாருங்கள். உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும் காமிக். பட் யாருக்குமே இந்த சேனலில் அந்தளவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதனால தான் நான் இந்த ஃபோர்த் இஷ்யூவை போட இவ்வளோ நாள் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ஃபைனல் இஷ்யூவை பற்றி பார்த்துடலாம். ஸோ தேர்ட் இஷ்யூவோட எண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் வந்து அந்த ஒரு சின்ன கெமிக்கல் ஃப்ளூயிடில் விழுந்ததுனால அவர் வந்து ஜோக்கராக மாறி இருப்பார். ஸோ அவரோட அந்த பாஸ்ட்டை காமிச்சிருப்பார். இப்போ ஃபைனல் இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் இஷ்யூவில் இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நம்ம ஜோக்கர் வந்து அந்த பார்க்கில் இருக்காரு. ஸோ நம்ம கார்டனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பார்க்கில் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஹே 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 சூப்பர்ப்பா சூப்பர், இந்த விளையாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கிட்ட சொல்ல, உடனே ஜோக்கர் இருந்துட்டு வெல் வெல் சூப்பர் சூப்பர், இப்படி தான் இருக்கணும் நீங்கள் எல்லாரும், எல்லாரும் லைஃபை இப்படி தான் ஆப்டிமிசமாக எடுத்துக்கணும், உங்களுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் அதை நீங்கள் இப்படி தான் நல்ல விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன சவுண்டு வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் அவரோட பேட்மொபைலை ஓட்டிட்டு அந்த பார்க்குக்கு வந்துடுறாரு. ஸோ பார்க்குக்கு வந்த உடனே நம்ம ஜோக்கரை அவர் மீட் பண்ணி, ஜோக்கரை பார்த்து நம்ம பேட்மேன், நான் உங்க கூட இங்கே பேச வந்திருக்கேன், உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், உன் கூட நான் இப்போ கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜோக்கர் இருந்துட்டு, நானும் உன்னை பற்றி என்னை பற்றி ரெண்டு பேர்த்த பற்றி நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேர் சண்டை போட போகிறோம், ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் சாக போகிறோம், ஒன்று நான் சாக போகிறேன் இல்லை நீ சாக போகிற, வா வா கமான் கமான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் கூப்பிட, உடனே நம்ம பேட்மேன் நம்ம ஜோக்கரை அடிக்கிறதுக்காக அவர் மேலே எகிரி குதிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பேட்மேன்கிட்ட இருந்து நம்ம ஜோக்கர் தப்பிச்சிடறாரு. ஸோ தப்பிச்சுட்டு உள்ள அந்த பார்க்குக்குள்ள ஓடி போய் பேட்மேன் அங்க இருக்க ஜோக்கரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற நம்ம ஜார்டனை அவரோட அந்த கூண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணிட்டு, இங்க பாருங்க ஜார்டன், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி பரவாயில்ல விடுங்க, நான் அங்க போலீஸ் வர சொல்லிட்டேன், அவங்க இங்க இருந்து கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீங்க அவங்க கூட இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதுக்கு நம்ம ஜார்டன் எடுத்துட்டு, இல்ல நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் இங்கேயே வெயிட் பண்றேன், அவனை எப்படியாவது நீ போய் பிடிச்சிட்டு வா, நீ பிடிச்சிட்டு வரதான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்டன் வந்து அங்கேயே உட்காந்துருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்டன் அங்கேயே உட்கார வச்சுட்டு நம்ம பேட்மேன் நம்ம ஜோக்கரை பிடிக்கிறதுக்காக அந்த உள்ற பார்க்குக்குள்ள போறாரு. ஓகேங்களா? ஸோ உள்ற அந்த பார்க்குக்குள்ள போனா பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் வந்து நம்ம பேட்மேனுக்காக நிறைய மேஸ் நிறைய பொறிகள் வச்சிருக்காரு உள்ற. என்ன பேட்மேன், இது என்னோட பார்க், என்ன டிக்கெட் வைக்காம உள்ற வந்துட்டியா, சரி பரவாயில்ல உனக்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட், உள்ற வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் நக்கலா சிரிக்கிறாரு. பேட்மேனும் உள்ற போக போக அவருக்கு நிறைய ஆபத்து அந்த பார்க்குக்குள்ள நம்ம ஜோக்கர் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு கீழே நிறைய கூர்மையான ஆயுதங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொறி வச்சிருக்காரு நம்ம பேட்மேன் பிடிக்க. ஸோ நம்ம பேட்மேன் அதை எல்லாத்தையும் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாருனா அதுலேருந்து தப்பிச்சு உள்ற போயிட்டே இருக்காரு. ஸோ அங்கே நம்ம ஜோக்கர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு கையில் மைக் வச்சுட்டு, மைக் டெஸ்டிங் 1 2 3, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டதுனால தானே நீ இங்கே வந்திருக்க, வா வா. ஸோ என்னோட வாழ்க்கை ரொம்பவே சோகமானது. ஸோ என்னோட வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பாஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருப்பேன், பட் இருக்கிற எல்லா பாஸ்ட்டுமே ஜோக்கை பற்றி தான். ஸோ ஏன்னா நான் வாழ்க்கையில் ஜோக் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் கண்ணாடியை உடச்சிட்டு நம்ம ஜோக்கரை பிடிக்க வந்துடுவார். ஸோ நம்ம ஜோக்கரை பிடிச்சிருவார். பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல திருப்பி நம்ம பேட்மேனுக்கும் ஜோக்கருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். ஏ இங்கே பாரு, நான் உன்னை அடிக்கிறதுக்காக வரல, கொலை செய்யறதுக்காக வரல, ஒழுங்காக என்கிட்ட சரண் அடைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேன் பேசிட்டே இருக்கப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஜோக்கரும் நம்ம பேட்மேனுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாரு. நம்ம பேட்மேனை அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி அடிச்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் நம்ம ஜோக்கரை பிடிச்சி அந்த பார்க்கை விட்டு வெளியில் தூக்கி போட்டுவார் நம்ம பேட்மேன். ஸோ தூக்கி போட்டதுக்கப்புறம் நம்ம ஜோக்கர் வெளியில் அந்த பார்க்கில் இருந்து வெளியில் வந்து கீழே விழுந்துருவார். நான் உன்னை காயப்படுத்தணும்னு விரும்பல, ஒழுங்காக சரண் அடைஞ்சிரு அப்படின்னு நம்ம பேட்மேன் பேச ஜோக்கர் திடீர்னு அவர் கையில் இருந்து ஒரு கன் எடுத்துறாரு. ஸோ கன் எடுத்து நம்ம பேட்மேன் முன்னாடி நீட்டி ஷூட் பண்ணுறாரு. பட் ஷூட் பண்ணால் அந்த கன்னிலிருந்து புல்லட் வரல, அதுலேருந்து வெளியில் கிளிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி தான் வந்திருக்கு. அடடா, இது எம்டியா இருக்க போலவே, இதுக்குள்ள ஒன்றும் இல்லையாட்டு, சரி நான் தோத்து போயிட்டேன், என்னை கொல்றதுக்கு தானே நீங்கள் வந்திருக்க, என்னை கொன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் பேட்மேனை பார்த்து கேட்க, நம்ம பேட்மேன் இருந்துட்டு, நான் உன்னை இங்கே கொல்ல வரல, உன்னை பிடிக்க தான் வந்திருக்கேன், நீமும் நானும் ஏன் இப்போ தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோம், ஒழுங்காக என்கிட்ட சரண் அடைஞ்சிரு, நீ நானும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் கூப்பிட்றாரு. அதுக்கு நம்ம ஜோக்கர் இருந்துட்டு, நீ நானும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம், பட் அது ஒத்து வராது, இல்லைப்பா சாரி எனக்கு ஒரு சின்ன பேட் ஜோக் ஒன்று ஞாபகம் வந்தது, அதனால தான் நான் சிரித்தேன். உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா, ஒரு டைம் ஒரு சின்ன லூனாட்டிக் அசைலம் இருந்துச்சு.
அந்த அசைலம்ல ரெண்டு குற்றவாளிகள் அங்க இருக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு பிளான் போட்டாங்க. சரி, ரெண்டு பேரும் அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்காக அந்த பில்டிங்ல இருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு பில்டிங் மேல தாவணும். ஸோ அப்போ ஆல்ரெடி மூன் வெளிச்சம் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தன் வந்து ஆல்ரெடி அந்த பில்டிங்கை தாண்டிட்டான், இன்னொருத்தனுக்கு வந்து கொஞ்சம் பயம், அந்த பில்டிங்கை தாண்டினா கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். ஸோ ஒருத்தன் ஆல்ரெடி தாண்டிட்டான்ல, அவர் இருந்துட்டு, ஹே இங்க பாரு, நான் இந்த லைட் அடிக்கிறேன், என்னோட டார்ச் லைட்டை வச்சு நான் லைட் அடிக்கிறேன், அந்த லைட் வந்து ரெண்டு பில்டிங்குக்கு இடையில சின்ன பாலம் மாதிரி இருக்கும், அது வழியாக நீ ஏறி நடந்து வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு இருந்த இன்னொருத்தன் என்ன சொன்னா அப்படின்னா, ஹே நான் என்ன லூசுன்னு நினைச்சியா, நான் ஏறி வரப்ப நீ பாதியில் லைட் ஆஃப் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ இதுதான் இந்த கதை பாசம ஜோக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கர் இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஸோ இந்த கதையை கேட்ட உடனே நம்ம பேட்மேனாலையும் சிரிப்பு தாங்க முடியல. ஸோ பேட்மேன் ஜோக்கர் ரெண்டு பேர் இருந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ இந்த இஷ்யூவோட எண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேன் இந்த ஜோக்கரை பிடிச்சிருவார். அதுக்கப்புறம் நம்ம பேட்மேன் அவரோட இடத்துல இருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃப்ரெட் கூட பேசிட்டு இருக்காரு. இந்த ஜோக்கர் ஹாஸ்டேஜஸ் கூட இருந்தான், இவனை நம்ம பிடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு ஜோக்கரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ஃப்ரெட் கிட்ட சொல்கிறாரு. ஆல்ஃப்ரெட் வந்துட்டு, அப்படின்னா மாஸ்டர் வெயின், மொத்தமாக ரெண்டு ஜோக்கர் மட்டும் கிடையாதா, அதுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆல்ஃப்ரெட், நான் அந்த சேரில் உக்காந்துருக்கப்ப அந்த சேர் என்கிட்ட மொத்தம் மூணு ஜோக்கர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்கிறாரு. ஸோ என்ன சேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமிக்கு முன்னாடி தான் டார்க் சைட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் இருக்கும். அந்த காமிக்கில் நம்ம மிட்ரியானை காமிச்சிருப்பாங்க. ஸோ மிட்ரியான் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டிசி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரோட அந்த சேர் பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஸோ அந்த சேரில் உட்காந்தா இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாலேஜும் ஒருத்தங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த காமிக்கில் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணியிருப்பார்னா, நம்ம பேட்மேன் அந்த சேரில் உட்காந்துருப்பாரு. ஸோ அப்போ அந்த சேர் தான் இந்த மாதிரி இந்த உலகத்தில் மொத்தம் மூணு ஜோக்கர் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பேட்மேன் த கில்லிங் ஜோக் அப்படின்னு இந்த காமிக் வந்தது. இந்த காமிக்கு அப்புறம் போன வருஷம் 2020 தான் 3 ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு ஜோக்கரை பற்றின காமிக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நாம் இன்னைக்கு இந்த இஷ்யூவோட இந்த காமிக் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டார்க் சைட் வாரை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சால் 3 ஜோக்கர் காமிக்கு நம்ம சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, என் உங்களோட சப்போர்ட்டை சொல்லுங்கள். நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாட்டா.